வணக்கம், நான் உங்கள் கோவை தமிழச்சி. இந்தியாவோட மொபைல் ஹேண்ட்செட் மார்க்கெட்டிங்கில் ஒரு முக்கியமான பிராண்ட் நோக்கியா. மொபைல் ஃபோன்ஸ், ஹோம் வைஃபை, ஸ்மார்ட் டிவி, ஸ்ட்ரீமிங் டிவைசஸ், ஹெட்ஃபோன், இப்படி நோக்கியா ஃபேமிலியில் நிறைய டிவைசஸ் இருக்கு. இந்த நோக்கியா ஃபேமிலியில் புதுசாக ஆட் ஆயிருக்க மெம்பர் நோக்கியா பியூர்புக் X14. ஆமாங்க, நோக்கியா பிராண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் லேப்டாப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. நோக்கியா பியூர்புக் X14 இந்த லேப்டாப்போட ப்ரைஸ், ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் மற்ற லேப்டாப்போட கம்பேர் பண்ணும்போது இது எந்த விதத்தில் பெட்டராக இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நோக்கியா பியூர்புக் X14 லேப்டாப் பற்றி. இந்த லேப்டாப்பை December 14, 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் 59,900. இந்தியாவில் நோக்கியா பிராண்டோட வெண்டர் பார்ட்னர் ஃப்ளிப்கார்ட். December 18th நோக்கியா பியூர்புக் X14 ப்ரீ ஆர்டர்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் இந்த லேப்டாப்போட லிஸ்டிங் ப்ரைஸ் 90,000 காமிச்சிருக்காங்க. இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே சைஸ் 14 inch அண்ட் ரெசல்யூஷன் 1920x1080 pixels. ப்ராசஸர் த பவர் பேக் ப்ராசஸர் கோர் i5. இதோட ரேம் சைஸ் 8 GB. விண்டோஸ் 10 ஹோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப்போட SSD ஸ்டோரேஜ் 512 GB அண்ட் இந்த லேப்டாப்போட வெயிட் 1.1 kg. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் இந்த லேப்டாப்போட சேல் சீக்கிரமாகவே ஓப்பன் ஆகும். இந்த லேப்டாப்போட சேல் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அடுத்து இந்த லேப்டாப்போட கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ப்ளூடூத். இந்த லேப்டாப் HDMI போர்ட், மைக்கின், RJ45 LAN போர்ட் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். நோக்கியாவோட ஃபர்ஸ்ட் எவர் லேப்டாப் அப்படிங்கிறதுனால மற்ற லேப்டாப்போட கம்பேர் பண்ணும்போது எல்லா விதத்திலையும் பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸையே தரும். முக்கியமாக ஒரு சிங்கிள் சார்ஜில் 8 hours வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் விட முக்கியமாக இதோட பெஸ்ட்டான ஹைலைட்டட் ஃபீச்சர் என்னென்னா டால்பை விஷன் அண்ட் டால்பை அட்மாஸ். இந்த பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ்னால லேப்டாப் அல்ட்ரா விவிட் பிக்சர் குவாலிட்டியும் ஸ்டீரியோ டைப் சவுண்டையும் தருது. அதாவது இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிற மூவிஸ், ஷோ அண்ட் ஆல்பம் இதிலெல்லாம் டால்பை விஷன் அண்ட் டால்பை அட்மாஸ் இது சப்போர்ட் பண்ணுற ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா அதையும் இந்த லேப்டாப்பில் நம்ம பார்க்கும்போது மூவிஸ்க்கு ரிச் லுக்கையும் பெட்டரான கான்ட்ராஸ்ட் லெவலையும் கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா எல்லா லெவல் டைனமிக் ரேஞ்ச் கிராஃபிக்ஸையும் இந்த லேப்டாப் பக்காவாக சப்போர்ட் பண்ணும். இந்த லேப்டாப்பில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்டட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டால்பை அட்மாஸ் ஃபீச்சர்னால சவுண்ட் வேறு லெவலில் இருக்கும். அல்ட்ரா விவிட் பிக்சர் குவாலிட்டி, டைனமிக் ரேஞ்ச் கிராஃபிக்ஸ் சப்போர்ட், ஸ்டீரியோ டைப் சவுண்டிங், நம்ம கொடுக்குற பணத்துக்கு இது கண்டிப்பாக ஒரு வர்த்தியான ப்ராடக்ட். முக்கியமான விஷயம் இந்த லேப்டாப்போட லுக்ஸ். இந்த லேப்டாப்போட டிசைன் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி ஸ்லிமாகவும் அல்ட்ரா லைட்டாகவும் இருக்குது. இந்த லேப்டாப்பை 16.8 mm தின்னாகவும் 1.1 kg லைட் வெயிட்டாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டேஜில் இந்த லேப்டாப் பிளாக் மேட் ஃபினிஷில் வருது. நோக்கியா பியூர்புக் X14 லேப்டாப் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுனாலும் இல்லை எங்கேயாவது ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகிறதுனாலும் கேம் ப்ளே பண்ணுறதுனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அண்ட் போர்ட்டபுளாகவும் இருக்கும். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் கோவை தமிழச்சி.